ஓகே காய்ஸ் இப்போ நம்ம முன்னாடி ஒரு மூணு பேர் இருக்காங்க அவங்க கிட்ட தான் பேச போறோம் சோ உங்க பேர் என்னப்பா சொல்லு மணிகண்டன் ராகுல் பரத் எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க 8th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் சோ வந்து கொரோனா 6 மாசம் லீவ் 6 மாசம் எப்படி போச்சு உங்களுக்கு ஜாலியா போயிச்சு கிரவுண்ட்லலாம் வந்து விளையாடணும் என்ன 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 விளையாடுவீங்க நீங்க கிரிக்கெட் கிரிக்கெட் ஓகே அப்புறம் நீங்க ஜாலியா இருந்து கிரவுண்ட் போனோம் கத்தல ஓட்டோம் அடி எல்லாம் அலை ஆத்தோம் கத்தல புஷ்னு வந்தோம் பண்டல போட்டோம் பிட்டாண்டே ஓகே நீ சொல்லு பா கேமரா ஜாலியா தான் போச்சு கிரவுண்ட்க்கு வந்து கிரிக்கெட் விளையாடணும் அப்புறம் வீட்டாண்டே காய்கறி எல்லாம் வித்துனோம் சோ வந்து இப்போ ஆன்லைன் கிளாஸ்லாம் வைக்கறாங்க அதெல்லாம் அட்டெண்ட் பண்ணீங்களா அட்டெண்ட் பண்றோம் அட்டெண்ட் பண்ணீங்களா புரிஞ்சதா அது ஆன்லைன் கிளாஸ் நடத்துறது புரிஞ்சதுனா உங்களுக்கு பா புரியவே இல்ல கத்தினறாங்க நான் மிஸ் ஏ லோ லோ நீ அப்படியே அப்புறம் வேற பேச மாட்டறாங்க பேசுறாங்க வெளிய போறோம் டீ குடிச்சு வரேன்றாங்க இன்டர் இன்டர் பண்ணுறாங்க நல்ல வெளிய ஆன்லைன் கிளாஸ் நல்ல ஸ்கூல்ல மஜாவா இருக்குது நீ சொல்லு பா ஆன்லைன் கிளாஸ் படிக்கவே மாட்டேனா படிக்கவே மாட்டியா ஏன் ஏன் புடிக்கலையா புடிக்காத ஆன்லைன் கிளாஸ் ஸ்கூல்ல வரனால படிப்பேன் ஆன்லைன் கிளாஸ்ல வெறுப்பு நான் ஆன்லைன் கிளாஸ் வெறுப்பு ஓகே பா இப்போ வந்து ஸ்கூல்ல வந்து இந்த 6 மாசம் மிஸ் பண்ணீங்களா யாராச்சே ஆமா நான் எல்லாரும் மிஸ் பண்ணலாம் எல்லாரும் ஜாலியா வீட்ல இருந்தா வெறுப்பாகுது நான் ஓகே ஓகே நீ பா ஸ்கூல்ல ஸ்கூல் 6 மாசம் போவே இல்ல நான் போவே இல்லையா அது போ தெரியும் மிஸ் பண்ணியான்னு கேக்குறேன் மிஸ் பண்ணல நான் மிஸ் பண்ணல ஏன் மிஸ் பண்ணல ஸ்கூல்ல பிடி சார் அடிக்கடி கூப்பிட்டு வரணும் கூப்பிட்டு வரா கூப்பிட்டு என்ன பண்ண சொல்றாரு ஜாலியா அவர் கூட கிரிக்கெட்ல விளையாட போனா ஸ்கூல்ல சரிப்பா இப்போ வந்து முடிய போகுது கொரோனா ஸ்கூல் திரும்ப ஸ்டார்ட் பண்ண போறாங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அத ஜாலியா தான் ஃபீல் பண்றோம் ரொம்ப ஜாலியா தான் ஸ்கூல் தந்தா ஜாலியா இருக்கும் ஜாலியா தான் இருக்கும் சோ வாட் இஸ் யுவர் நேம் பா பி விக்னேஷ் குமார் உங்க பேரு ஹரி ஹரி ஓகே ஹரி என்ன கிளாஸ் படிக்கிறீங்க ரெண்டு பேரும் நான் 9th போறேன் நீங்க ஆ 9th 9th சோ 6 மாசம் கொரோனா லீவ் எப்படி இருந்துச்சு லீவ்ல என்னென்னலாம் பண்ணீங்க வீட்டில் இருக்கும்போது காத்தாடி ஓட்டுன்னு இருந்தோம் போர் அடிக்குதுன்ட்டு ஃப்ரீ ஃபயர் விளாண்டுருந்தோம் ஃப்ரீ ஃபயர் விளாண்டுருக்கும் போது ரொம்ப போர் அடிச்சுட்டு கிரவுண்டுக்கு திறந்துட்டாங்கன்னு கிரவுண்டுக்கு வந்தால் இங்கே ரொம்ப பேர் வரமாட்டாங்க ஆனாலும் ரொம்ப காண்டாக இருக்கு ரொம்ப காண்டாக இருக்கு உங்களுக்குப்பா இது காத்தாடி விட்டோம் ஸ்விம்மிங் ஃபுல்லாக போனேன் இது ஃபுல்லு கொரோனா டைமில் போனீங்களா போனோம் கொஞ்சம் இப்போதான் போனோம் அதான் அதுக்கப்புறம் ஃபோன் விளாண்டுருந்தோம் ஃபோனும் போற வச்சிச்சு சரி இப்போ திருப்ப ஸ்கூலுக்கே போகலாமா போல தோணுது இப்போ வந்து 6 மாதம் வீட்டில் இருந்துட்டீங்க இப்போ டக்குன்னு வந்து நாளைக்கே ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க ஸ்கூல் ட்ரெஸ்ஸை மாட்டுவோம் எங்கள் அம்மா கிட்ட அம்மா போக மாட்டோம் போக மாட்டேன்ட்டு கத்திக்கிட்டே இருப்பேன் அச்சு துவச்சி விட்ருவாங்க அச்சு துவச்சி விட்ருவாங்க ஓகேப்பா நீ சொல்லு எனக்கு ஜாலி தான் ஸ்கூலுக்கு போனால் ஸ்கூல் போனா ஜாலி தான் ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் பார்க்குறோம் ஓகே ஓகே சூப்பர் அதனால ஜாலியாக தான் இருக்கும் ஸ்கூலுக்கு போனால் இப்போது ஸோ ஸ்கூலுக்கு போனால் பிரச்சனை இல்லை உங்களுக்கு ஜாலி தான் ஓகே ஓகே சூப்பர் பேர் என்னப்பா டி முகமது ஹுசேன் என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க லெவல்த்து லெவல்த்து சூப்பர்ப்பா லெவல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா ஓகே ஓகே சரி ப்ரோ 6 மாதம் கொரோனா லீவு எப்படி போச்சு போரச்சு போரச்சுதா என்ன எதுவுமே பண்ணலையா விளையாடல இல்லை வீட்டில் ஃப்ரீ ஃபயர் தான் விளையாடிருந்தேன் ரொம்ப போர் அடிச்சுது இது கிரவுண்டு திறந்தோடனே தான் வந்தோடனே கொஞ்சம் ஜாலியாக இருக்கு ஓகே ஓகே ஸோ ஸ்கூலில் மிஸ் பண்ணீங்களா 6 மாதத்தில் ஆ ரொம்ப மிஸ் பண்ணேன் மிஸ் பண்ணீங்க அண்டு சரி இப்போ நாளைக்கே டக்குன்னு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இப்போது டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க உங்களுக்கு எப்படி ஜாலியாக இருக்குமோ போர் அடிக்கும் ஜாலியாக இருக்கும் ஜாலியாக இருக்கும் ஓகே ஓகே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பாஸ் பண்ணி விட்டாங்களா ஹரியர்ஸ் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு 12th நீங்கள் எல்லாம் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா உங்களுக்கு ஜாலியாக இருக்குமா இல்லை ஐயோ இல்லை படிச்சிருந்து நாங்கள் இன்னும் நல்ல மார்க் வாங்கியிருப்போம் அப்படி தோணும் படிச்சிருந்து ரொம்ப நல்ல மார்க் வாங்கியிருக்கலாம் அப்படியா ஓகே ஓகே ஓகேப்பா ஸோ தேங்க்யூ தம்பி உங்கள் பேர் தமிழரசன் தமிழரசன் உங்கள் பேர் விஷால் ஜெயந்திரா ஜெயந்திரா சந்தோஷ் சந்தோஷ் ஓகே சந்தோஷ் அப்புறம் எந்த கிளாஸ் படிக்கிறீங்க நானா 9th 9th நான் ப்ளஸ் 1 போறேன் ப்ளஸ் 1 நான் 10th 10th இப்போ 10th போறேன் 10th போறேன் கிடா 4th 4th ஓகே அப்புறம் இந்த கொரோனா லீவ் எப்படி என்ஜாய் பண்ணீங்க செம்மையா மஜாவா என்ஜாய் பண்ணோம் மஜாவா இது இந்த ஸ்கூலே கொஞ்சம் ரொம்ப கோளாறு கொடுக்குது யாருன்னா ஒருத்தர் நல்லதா வந்து ஸ்கூலுக்கு இல்லை என்ன பண்ணீங்க பாக்குறேன் ஒன்றுமே பண்ண மாட்டீங்க சரி இந்த கொரோனால மஜாவா இருந்தது லாக்டவுன் போட்டோன்னே ரொம்ப கோளாறாயிடுச்சு வெறுப்பா இருந்தது நல்லா இல்லை என்னதான் பண்ண வீட்டில் தூண்டுறது தூங்குறது பிள்ளை வீட்டில் வயலில் வெட்டியே இருக்க மாட்டேங்குது சும்மா தான் அமுச்சு விட்றாங்க கடிக்கலாம் அப்போ இப்போ கொஞ்சம் நாள் மஜாவாகுது பைக் ஓட்டுனு ஏதாவது குத்துனு மஜாவை சுற்றினு மாதாவுக்கு எல்லாம் வந்துனு கொரோனா லீவ்லாம் எப்படி என்ஜாய் பண்ணு
நாங்கள் ஜாலியாக வீலிங் வச்சுன்னு மஜாவா ரேஸ் போட்டு ஜாலியாக இருந்தோம். ஆமாம் ரேஸ் சைக்கிள் தான், சைக்கிள் தான் மஜாவாக ஜாலியாக சுற்றணும். அதுதான் நைட் ட்ரவுஸ் தான் ஃபுல்லாக நாங்கள். ஓகே அப்புறம் வேற வேற என்ன போனேன், ஜாலியாக வீட்டை துண்டுது சாப்பிட்டது கேன் போட்டுது வேலை செஞ்சுன்னு ஜாலியாக இருந்தோம். அதுதான் சந்தோஷ் நீடா என்ன சந்தோஷ் நான் ஓடிட்டேன். போய்தான் வர வழி இல்லையே, வீட்லயே தொத்தி தொத்தியா போறாங்க. ஒரே ஒரு டென்த் மூட்டை பசித்து அடுத்த கொஞ்சம் பசித்து கிஸ்டாடியே கொஞ்சம் கதையில சுத்தினே வேண்டியதான். ஸ்கூல் திறந்தா என்ன பண்ண படிக்கணும், ஜாலியாக டியூஷன் போனோம். என்ன பண்ண போறோம், ஸ்கூல்லேயே சுத்த போறோம் நாங்க. ஸ்கூல் திறந்தா ஸ்கூல் திறந்த என்ன பண்ண போற படிக்க அப்புறம் இந்த ஆன்லைன் கிளாஸ் பத்தி சொல்லு. ஆன்லைன் கிளாஸ்னா ஆளுக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்தா நாங்கள் ஜாலியாக படிக்க போகிறோம். ஆன்லைன் கிளாஸ் இல்லை புரியுது, ஆன்லைன் கிளாஸில் அவங்க சொல்லிக் கொடுக்குறது இது பண்ணுறது புரியலண்ணா எங்களுக்கு. என்ன தோந்து ஃபோனு கொடுத்தோன்னே எதனா கேம் பார்க்க தோந்து கண்ண பாட்டு கேட்க தோந்து அப்படி அந்த ஆன்லைன் கிளாஸை பார்க்க சொல்லுது. ஆன்லைன் கிளாஸ் பற்றி அது எப்படி புரியுதா ஸ்கூலில் படிக்கிறதுக்கு ஆன்லைன் கிளாஸ்க்கு? ஆன்லைன் கிளாஸ் நான் போகிறது இல்லையா, அதான் ஃபோனே இல்லைன்னா எப்படி போகிறது மச்சாவா? அதான் வீட்லேயே உட்காந்து கேன் போகிறது வேலை செஞ்சு ஜாலியாக சுற்றுறது தான் என் வேலை. ஆன்லைன் கிளாஸ் தான் போகிறது இல்லைனாலாம் அதான் மஜா சுற்றின்னு கேட்டேன். உனக்கு ஆன்லைன் கிளாஸ் டென்த்து வேறு நான் அட்டெண்ட் பண்ணல. ஆன் லேசியா மதிக்கவும் மாட்டேன், உள்ளே போய் அம்புரா மெச்சேஜ் கூட பார்க்க மாட்டேன், அப்படியே விட்டுறது. மூணா சொல்லி சொல்லுவாங்க வீட்டில் ஏன் படிக்க மாட்டேன்னு, அப்போ கூட எதுவுமே கண்டுக்கிறது இல்லை. என்ன இன்ட்ரெஸ்ட் உனக்கு? எனக்கா போலீஸ் ஆனால் இன்ட்ரெஸ்ட். போலீஸா? நான் எஸ்ஐ ஆகும். நான் அவன் இன்ஸ்பெக்டர் ஆனால் நீ எஸ்ஐ ஆயிடுவோம் போல. எஸ்ஐ எனக்கு எதுவும் இல்லை, எந்த எதுவும் இல்லை. ஸ்போர்ட்ஸ்லேயே போகலாம் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா? நீடா தம்பி நீடா போகிற இருந்துச்சு. அது தூக்கம் இல்லாமல் இருந்தது, ஒரு மாதிரி இருந்தது, ஒரு மாதிரி இருந்தது எல்லாருக்குமே. ஏனாலும் பார்த்தீங்கன்னா அம்மா என் தூக்கம் போவோம், அம்மா அது பிபி பேஷண்ட்டு அவங்க தூக்கம் போவோம், அதனால எனக்கு ஆன்லைன் கிளாஸ் வந்து பிடிக்கல. ஆக்சுவலாக இப்போ வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, கொரோனா ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு, ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் எப்படி ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டீங்களா? நான் ரெடி. இந்த சிக்ஸ் மந்தில் ஸ்கூலில் மிஸ் பண்ணிங்களா? மிஸ் பண்ணேன், ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணேன், மிஸ் மிஸ் பண்ணேன், நிறைய பேர் மிஸ் பண்ணேன். என்ன ஆக போறீங்க ஃபியூச்சர்ல? சயின்டிஸ்ட். என்ன கண்டுபிடிக்க போறீங்க? ரோபோட். ரோபோட் என்ன மாதிரியான ரோபோட் அது? 2.0 ரோபோட் அந்த மாதிரி. 2.0 ரோபோ. ஓகே ஓகே ஓகே. யா ஆக்சுவலி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலா ஸ்கிப்பிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன இது ஆக்சுவலா? இது பாக்ஸிங். இது ஓகே பாக்ஸிங். நீங்க வந்து பாக்ஸரா? ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் பாக்ஸர். எனக்காக சும்மா கொஞ்சம் பண்ணி கட்டுறீங்களா பாக்ஸிங் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு? பண்ணி கட்டுறேன். ஓகே தேங்க்யூ. வாட் இஸ் யுவர் நேம் பா? எஸ் பிரவீன். ராம்குமார். ஜி கோகுல். ஓகே எந்த ஸ்டாண்டர்ட் நீங்கள்? நான் ப்ளஸ் டூ பண்ணுறேன். ப்ளஸ் டூ பண்ணுறீங்களா? எயித். நைன்த். கொரோனா சிக்ஸ் மந்த் எப்படி போச்சு உங்களுக்கு? கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது, வீட்லேயே இருக்க மாதிரி இருந்தது, நிறைய மிஸ் பண்ணோம். என்னதான் மிஸ் பண்ணீங்க? ஸ்கூல் லைஃப், வெளியே எங்கேயோ போக முடியல, ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, வீட்லேயே இருக்க மாதிரி இருந்துச்சு. இது யூஷுவல் லைஃப் ரொம்ப பாதிக்கப்பட்டது. ஸோ உங்களுக்கு? எங்களுக்கு இல்லை, நீங்கள் ஒருத்தருக்கு எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, வேலை இல்லாமல் போகிற வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கு. அதனால் வந்து ரொம்ப மிஸ் பண்ணேன் ஸ்கூல் லைஃப்லாம், டீச்சர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். அதாவது இந்த ஆன்லைன் கிளாஸஸ் அது உங்களுக்கு எப்படி போச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, அதோட கான்செப்ட் சொல்லுங்கள் எப்படி? ஆன்லைன் கிளாஸ் பிடிச்சிருந்தது, பட் ஸ்கூலில் எடுக்கிற மாதிரி அது வரல, ஃபுல் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ண முடியல. இப்போ 12th ஸ்டாண்டர்ட்னால நிறைய போர்ஷன்ஸு, ஸோ போர்ஷன்ஸ் கவர் பண்ண முடியல, எக்ஸாம்ஸ் வேறு க்ளோஸில் வந்துருச்சு, அது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. போர்ஷன்ஸ் தான் ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது. மற்றபடி ஸ்கூலில் எஃபெக்ட் போட்டு ஆன்லைன் கிளாஸில் நல்லா எடுக்கிறாங்க, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. பட் இருந்தாலும் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணால் நல்லாயிருக்கும்.
இப்போ வந்து ஆக்சுவலாக தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து காலேஜஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணி விட்டுட்டாங்க ஹையர்ஸ் இருந்தவங்களாம், அந்த மாதிரி பண்ணி விட்டால் அவங்களுக்கு ஓகேவா இல்லை வந்து நான் எழுதி நிறைய மார்க் எடுத்து பாஸ் பண்ணுவேன் அப்படின்றீங்களா? இல்லை எக்ஸாம் நடத்தினாதான் நல்லாயிருக்கும், ஏன்னா அப்படி பாஸ் பண்ணதுனால நிறைய வேல்யூ இருக்காது. இப்போ சப்போஸ் இதுவாக இருக்கனால கொஞ்சம் ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டா டைமிங் கரெக்டாக இருக்கும் படிக்கிறது பாக்ஸிங் ப்ராக்டிஸ் எல்லாம் டைமிங் ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போது இது ஆன்லைன் கிளாஸ் இருந்ததுனால படிக்கிறதுக்கு டைம் கம்மியாக தான் இருக்குது, டைம் கம்மியால் கிளாஸ் கொண்டாந்தான் எடுக்க முடியுது, சர்க்கிள் இல்லை, ரொட்டீன் இல்லை, அதனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஓகே ஓகே. ஸோ உனக்கு எப்படிப்பா? எனக்கு ஸ்கூல் தந்தால் தான் ஜாலியாக இருக்கும், ஃப்ரெண்டுக்குள்ளே விளாடுவேன், படிப்பேன். ஓகே, படிப்பா, அவ்வளோதான். எல்லாருக்கும் ஒரு ஆன்லைன் ஆன்சர் தான் இருக்குது. ஸோ உனக்கு எப்படி தம்பி? எனக்கும் ஸ்கூல் திறந்தால் தான் ஜாலியாக இருக்கும், ஃப்ரெண்ட்ஸும் கூடலாம் நல்லா பழகலாம், நல்லா கூட இன்னும் கொஞ்சம் கூட படிக்கலாம், நிறைய மார்க்ஸ் எடுக்கலாம். எப்படி பிரைட் ஸ்டூடெண்ட்டா ரொம்ப? புரியல, அதாவது நல்லா படிப்பீங்களா? ஆ, நல்லா படிப்பேன். ஸோ ஓகே, தேங்க்யூ. இப்போ எங்களுக்காக நீங்கள் சில பாக்ஸிங் மூவ்ஸ்லாம் கொஞ்சம் பண்ணி காட்டுறீங்களா? ஓகே, சரி, ஓகே காய்ஸ், இப்போ இவங்க நமக்காக பாக்ஸிங் மூவ்ஸ் பண்ணி காட்ட போகிறாங்க. ஸோ அதை பாருங்கள். தேங்க்யூ, தேங்க்யூப்பா. ஸோ யா காய்ஸ், ஆக்சுவலி வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைய பசங்க பேசுனாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுனாங்க, அதில் ரொம்ப மெச்சூர்டாலாம் பேசுனாங்க. ஆன்லைன் கிளாஸை பற்றி, அவங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் பிரச்சனைகளை பற்றிலாம் பேசுனாங்க. ஸோ சிவி, என்னையா சொல்லு. இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஆன்லைன் கிளாஸ் பற்றி நிஜமாக ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் தான். அது ஸ்கூல் செட்டப்பை அப்படியே ஆன்லைனில் மாற்றணுன்றது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப தப்பான விஷயம். அது சொல்லுவாங்களே, புளியை பார்த்து பூனை சூடு போட்ட கதையாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் கிளாஸோட ஃபோன்லேருந்து இன்டர்நெட் ப்ராப்ளம்லேருந்து எவ்வளோ விஷயம் அவங்க ஷேர் பண்ணாங்க, அதெல்லாம் கொஞ்சம் புதுசாகவே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த ஆன்லைன் கிளாஸஸ் மூலிமா வந்து நிறைய பசங்க ஃபேமிலிகள்லாம் பாதிக்கப்படுது. ஸோ ஆன்லைன் கிளாஸ் கொஞ்சம் தள்ளி வச்சா நல்லாயிருக்கும். நாங்கள் சொல்லி என்ன நடக்கும்போது, சரி ஓகே காய்ஸ், ஆக்சுவலியாக வந்து இதை பார்த்துருப்பீங்க. ஸோ உங்கள் வீட்லேயும் சின்ன பசங்க நிறைய பேர் இருப்பாங்க, கொஞ்சம் அவங்கள கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க. ஏன்னா ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போது இனிமேல் வாழ்க்கையில் அவங்க ஓடிக்கிட்டே தான் இருக்க போகிறாங்க லைஃப் ஃபுல்லாக. ஸோ இப்போ கொஞ்சம் அவங்க ஃப்ரீயாக கொஞ்சம் ஜாலியாக அப்படியே இருந்துட்டு போகட்டும். அண்டு அதை தாண்டி வந்து பாக்ஸிங் அதெல்லாம் பற்றி சிவி பேசணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டுருந்தார். சொல்லியா? ஆக்சுவலாக நானும் பாக்ஸிங்கில் இருந்தேயா? ஆமாம். ஆனால் ட்ராப் பண்ணதுக்கு என்ன காரணம்னா ரொம்ப ஓட விடுவாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 6 rounds 8 rounds ஓடுறதுலேயே ஒரு நம்மளோட ஃபிட்னஸ் எல்லாம் போயிடும். அதுக்கப்புறமா நம்ம பாக்ஸிங் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா ஒரு எல்லா பாக்ஸரும் ஒரு 3 rounds ஸ்டேஜில் ஃபைட் பண்ணணும், அதுக்காக தான் அந்த ஸ்டாமினா மெயின்டைன் பண்ணுறது. ஓகே, ஆனால் ஒரு ஸ்போர்ட்ஸ் செட்டப்ஸ் இது பண்ணுற பார்த்தது நல்லா இருந்தது. ஓகே, ஸோ இப்போ நமக்காக சிவி வந்து பாக்ஸிங் செஞ்சு காட்டுவார். இப்போ பண்ணியா? இப்போ இப்போ ஏன் பண்ணுறேன்?
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் நாங்கள் ஏதாச்சும் ஒரு குறை ஏதாச்சும் ஒன்று விட்டுருந்தோம் இல்லை ஏதாச்சும் தப்பாக பேசியிருந்தோம் அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆமாம், கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் நாங்கள் அதை சரி பண்ணிக்கிறோம். இதே மாதிரியான நிறைய வித்தியாசமான வீடியோங்கள் போடலான்னு நாங்கள் ரெடியாக இருக்கோம். அண்ட் ட்ராவல் லாக்ஸ் இருக்குது, ஃபுட் லாக் இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரமே உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறோம். அண்டு உங்களிடமிருந்து விடை பெற்றுக்கொள்வது இப்போதைக்கு சாம் அண்டு விக்னேஷ் டேரண்டினோ, அதோட எங்கள் கேமராமேன் சரத். அவரை வந்து நாங்கள் கூடிய சீக்கிரமே வந்து காட்டுவோம். மாண்டேஜில் அவர் இருப்பார். ஸோ அவரை பார்த்துங்க. தேங்க்யூ அண்ட் பாய்.